ஏதோ ஒன்று சொன்னால் நான் சேர்த்து பயந்து நம்ம என்ன பண்ண முடியும், போலீஸ்கள் வந்துடுவாங்க நமக்கு. இன்னும் அவங்க சொன்னாலும் நம்ம எதுவும் வாங்கி தராதிருந்தோம். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, நீ போய் வாங்கி தருங்க, உங்களுக்கு வந்தால் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க. ஓ, அவருக்கு நீங்கள் இங்கேருந்து பொருள்லாம் ஏதாவது வாங்கி கொடுக்குற வேலை செஞ்சீங்க? ஆ, அங்கே படுத்துருந்து பாருங்கள் கரெக்டில். அங்கேருந்து 6 மணிக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அதிரடி படம் அங்கே நேராக நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பாறை இருந்தோம். பாறை இங்கே இருக்காதிங்க அப்படின்னு சொன்னேன். என் பயன் ஒருத்த மாதசீனும் இங்கே இருக்கான். அவனை நம்ம நேற்று போகும்போது ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப இதே தாங்க, இப்படி தான் போகிறான் இந்த குழி. நான் இதை படுத்துருக்கேன், இந்த குழி கூட நான் காட்ட முடியாத இப்போ கூட அது இப்போ போயிட்டு சரி போகட்டும் அப்படின்னு கம்மனு படுத்துருந்து 11 மணி தான் எந்திரிச்சு வெளியே வந்தேன். வெளியே வந்து எங்கள் அம்மா எல்லாம் ஆடு. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது யார் வந்து உங்ககிட்ட வாங்குவா பொருட்கள் எல்லாம்? இருப்போம் இருப்பாப்பி அர்ஜுன் இருப்பாப்பி. ஓ, நீ அப்போ வீரப்பன் நேர்லேயே பார்த்துருக்கீங்க? நேர்லேயே பார்த்து இப்படி தான் பேசுவானாங்க. என்ன சொல்லுவார், உங்களை எப்படி கூப்பிடுவார், என்ன சொல்லுவார்? என் பேரை தான் விட்டு கேப்ப கூப்பிடுவாரு, கோபால் இப்படி தான் வரக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நீ நைட்டோட நைட் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க? தெரிஞ்சு நான் அந்த இடத்துல வந்துடுவோன்னா அந்த கல் எடுத்து வச்சுட்டு போனாவே தெரிஞ்சுக்குவாங்க. கல் எடுத்து வச்சு ஒழிஞ்சிக்குவோம். ஓ, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த கல் எடுத்து வச்சுட்டு போவோம். ஒரு கல் எடுத்து வச்சிருப்பீங்க? வச்சிருப்போம். அவர் வந்தோடனே கல் எடுத்து வச்சுன்னா ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்கும். ஓகே, இப்போ ஒருவேளை அப்படி இல்லாமல் இப்போ ஏதாவது கூப்பிட்றதுக்கு நம்ம ஏதாவது வேற வழியில வேற வழி இருக்கு. எப்படி மான மாதிரி கத்துனுமே அப்படின்னாங்க. அதை விட்டா குரங்கு மாதிரி வீரப்பனை எப்பவுமே சுட முடியாதுங்க. என்னை பொறுத்த நானும் ஜெயிலிருந்து அப்பயே நான் சொல்லுவேன், எங்கால கட்டியே வீரப்பனை போட்டு சுட்டு பிடிக்க முடியாது. அவர் சத்தாக தான் சாக முடியும். என்ன அவரே அவரை சத்தாக தான் பிடிக்க முடியும். ஏன்னா அவரை சுட்டெல்லாம் பிடிக்க முடியாது. அவன் இந்த போலீஸுங்க பொண்ணை பின்னால வீட்டு போனதான். அவங்களை வீட்டு போனதை நாங்கள் தான் பார்த்தோம். நாங்கள் தான் பெரிய சுட்டுப்பிளி, நான் தான் சுட்டேன். அதான் இப்போ அந் வீரப்பனை வந்து இப்படி கொண்டோன்னு தெரிஞ்சால் அது நம்மளுக்கு ஒரு ஒரு வீரம் கிடையாது அப்படிங்கிறதுனால. இப்படிங்கிறது தான் வீரப்பன் நேராக போய் அவங்களாம் சுட முடியாது. எவனுமே எந்த போலீஸ்காரெல்லாம் எவனும் இருந்தாலும் சரி நேராக போய் சுட்டது யாருமே இல்லை. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீரப்பன் பற்றி பல்வேறு மக்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் கூட இருந்தவங்க பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போது நாய்க்கன் தண்டா அப்படிங்கிற இந்த கிராம பகுதியை சேர்ந்த ஒருத்தர் நம்மக்கிட்ட இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் கோபால். நீங்கள் இதே சொந்த ஊர்? இதே சொந்த ஊர், நாய்க்கன் தண்டா தாங்க. நாய்க்கன் தண்டா. இப்போது வீரப்பன் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த வகையில் தொடர்பு? நாங்கள் வந்து மாடு மேய்ப்போங்க. மாடு காட்டுக்குள்ளே மூலமுடி பட்டிங்கிறது இருக்குது, அதில் மாடு மேய்ச்சிட்டு இருப்போம் நாங்கள். அப்போ அவங்க வருவாங்க, இருந்து வருவாங்க போவாங்க. ஏதோ ஒன்று சொன்னால் நான் சேர்த்து பயந்து நம்ம என்ன பண்ண முடியும், போலீஸ்கள் வந்துடுவாங்க நமக்கு. இன்னும் அவங்க சொன்னாலும் நம்ம எதுவும் வாங்கி தராதிருந்தோம். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, நீ போய் வாங்கி தருங்க, உங்களுக்கு வந்தால் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாங்க. ஓ, அவருக்கு நீங்கள் இங்கேருந்து பொருள்லாம் ஏதாவது வாங்கி கொடுக்குற வேலை செஞ்சீங்களா? அது கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி அதே மாதிரி வந்து மூலமுடி பட்டியில் தான் நாங்கள் இருப்போம். பட்டி மூலமுடி பட்டி அது எல்லாத்தையும் குண்டத்து பக்கம் கேட்டு, கேட்டு அடுத்த குண்டம், குண்டத்துலேருந்து அடுத்த மூலமுடி பட்டி. அங்கே வந்து மாடெல்லாம் நிறையா இருக்கும், 1000 மாட்டுக்கு மேலே இருக்கும். அங்கே அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அப்போ மாடு அங்கே காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு செட்டு போட்டு அங்கே தான் இருந்தோம் நாங்கள். மாடு மேய்ச்சிட்டு அங்கே தான் காட்டில் தெரியும். அங்கேருந்து வரும்போது சொல்லும்போது நான் கொடுத்தோம் செஞ்சோம். அப்போ அப்படிருந்து வரும்போது அங்கே படுத்துருந்து பாருங்கள் கரெக்டில். அங்கேருந்து 6 மணிக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அதிரடி படம் அங்கே நேராக நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பாறை இருந்தோம். பாறை இங்கே இருக்காதிங்க அப்படின்னு சொன்னேன். என் பையன் ஒருத்த மாதசீனும் இங்கே இருக்கான். அவனை நம்ம மேற்றிட்டு போகும்போது ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. கேட்கும்போது சரியாடா மாதசீன ஓடனானே அவனையா சுட்டுப்பிட்டானுமோ அப்படின்ட்டு நாங்கள் இருந்தோம். அதுக்கு பின்னாடி வந்துட்டு சரி சாயங்காலம் 5 மணி ஒன்றும் பையன் வரவே இல்லை, பயந்து போய் ஒரு பாறையில் போய் பூந்துக்கிட்டான். பூந்த பின்னாடி சரி ஒரு 5-6 மணி தான் வந்திருக்கான். நானும் அந்த குழியை விட்டு எங்கேயுமே எந்திரிக்கல. 12 மணி இருக்கும். எங்கள் அம்மா எல்லாம் அழுவுது, எங்கள் அம்மா பேர் பிக்கி. ஓ, நீங்களும் அங்கே ஒளிஞ்சிருந்துருக்கிறீங்க போலீஸுக்கு பயந்து? நீங்கள் அங்கே தான் அங்கே எந்த 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 அளவுக்கு நெருக்கமாக இருந்தீங்க? ரொம்ப இதே தாங்க, இப்படி தான் போகிறான் இந்த குழி. நாங்கள் இதை படுத்துருக்கேன், இந்த புளி கூட நான் காட்ட முடியாத இப்போ கூட அது இப்போ போயிட்டுருக்கேன் சரி போகட்டும் அப்படின்னு கம்மனு படுத்திருந்து 11 மணி தான் எந்திரிச்சு வெளியே வந்தேன். வெளியே வந்து எங்கள் அம்மா எல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் ஏன் ஒளிஞ்சிருந்தீங்க?
போலீஸ் வராங்கல்ல, இல்ல இல்ல போலீஸ் வராங்க, உங்களை பிடிச்சிருவாங்க, மேல இருக்காங்க ஆளுங்க சொல்லியிருக்காங்க, அதுவே தேடி வந்திருக்காங்க அவங்க. சரி வர்றாங்கடா அப்படி நாங்கள் ஒளிஞ்சிக்கிட்டோம். ஒளிஞ்ச பின்னாடி உள்ளே போய் மூணு ஈடு என்ன சுட்டுருக்காங்க உள்ளே போயிட்டு. அப்புறம் வந்த பின்னாடி நான் 11 மணிக்கு எந்திரிச்சு வந்தேன். வந்த பின்னாடி சரி அவங்க எல்லாம் கீழே போயிட்டாங்க, இப்போ போய் இங்கே இருக்காதிங்க, நீங்கள் ஏதோ போயிருங்க அப்படின்னு எங்களை சொன்னாங்க. எங்கடா போகிறோம், ஊரை விட்டு நம்ம எங்கே போக முடியும், போலீஸ்கார் பண்ணுறது வந்துருக்கும், நம்ம எங்கே போகணும், நம்ம ஏதாச்சும் பண்ணியிருந்தா ஆயிருக்கும், அவங்கள துப்பாக்கி எடுத்து போராடிருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே செய்யாது அப்பாவி, நாம் ஏதோ கொடுத்தது நமக்கு அவனே கொடுத்தோம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அப்படி எத்தனை வருஷமாக அவருக்கு வந்து இந்த மாதிரி பொருள்லாம் கொண்டு கொடுத்துருக்குறீங்க? பொருளெல்லாம் அதிகம் நாங்கள் கொடுக்கல, பொருளெல்லாம் மின்னலாம் கொடுத்தோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இருக்கும்போது ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும், நான் போவேன் நடமாட, அங்கே தான் நான் போகணும், அவளை பயந்து நமக்கு கொடுத்தேன் அவனும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது யார் வந்து உங்ககிட்ட வாங்குவா பொருட்கள் எல்லாம்? நேர்லேயே பார்த்து இப்படி தான் பேசுவோம் நாங்கள். என்ன சொல்லுவார் உங்களை, எப்படி கூப்பிடுவாரு, என்ன சொல்லுவார்? என் பேரை தான் விட்டு கூப்பிடுவாடி, கோபால் இப்படிதான் வரக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நீ நைட்டோட நைட் வாங்க, நைட்டோட போயிருங்க, நான் போலீஸ் கேட்டால் நீ சொல்லாதீங்க அப்படின்னு, நான் சொல்ல மாட்டேன், எது சொல்கிறோம், போலீஸ் கேட்டால் நம்ம பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல அப்படின்னு அது சொல்லுவார். அதெல்லாம் நான் நேராக போவோம் வருவோம், வந்த வீட்டுக்கு வந்துடுவோம். என்ன எங்களுக்கு காசு கொடுப்பாரு, 500 ரூபா கொடுத்துருப்பாப்படி காசு. ஒரு நடை வந்து, ஆமாம் ஒரு நடை வந்துட்டு போனோம், அது அலங்காடுக்குள்ளே போகணும், 7 கிலோமீட்டர் நாங்கள் காட்டுக்குள்ளே 7 கிலோமீட்டர் நடந்து போகணும். இல்லை அப்படின்னா அவங்க நீங்கள் பொருள்லாம் கொண்டு போகிறீங்க, நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும், எப்படி எப்படி தெரிஞ்சு? அந்த அலங்காடு இருந்தவங்காச்சு நாம் மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்போ கேட்டு வந்துடுவோம், இந்த இடத்துல இருக்கவங்க அப்பால் இங்கே வா அப்படின்னா கூட கொடுத்துருவாங்க. அதுதான் அதுக்கு பின்னாடி வந்தாங்க பிடிச்சாங்க போலீஸு, சரி சரண்டர் ஆகுறீங்களா இல்லை உங்களை சுட்டா அப்படின்னாங்க, சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்ட்டு. இசை யாரா? ராமலிங்க இசை. இதே நம்ம கோயிலாண்ட பிடிச்சிட்டு போனார், கூட்டு போய் நான் சரண்டர் ஆகிட்டோம் போயிட்டு, சரி நானும் சரண்டர் ஆகிட்டோம், சரி யார் நமக்கு தெரியணும், போயிட்டோம்னா பொண்டாட்டி பண்ணி காலி பண்ணுவாங்க, இப்போ அப்படி தான் பண்ணாங்க. அப்போ அதிரடி படம் கர்நாடக படை நம்ம இது எல்டிடி இப்படி தான் பண்ணாங்க. யாருக்கு யாருக்கு அப்படிலாம் பண்ணியிருக்காங்க உங்க கூட இருந்தவங்களுக்கேவா? இந்த ஐ மீன் இந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த ஊரை சேர்ந்தவங்க சுப்பங்கிறத கொண்டுட்டாங்க, இந்த கூட்டு போய் கொண்டாங்க. சரி அன்றைக்கி எங்களை இந்த மேடு தான் வச்சுருந்தாங்க, வச்சுட்டு சரியாக சும்மா சத்துட்டான், உங்களை அனுப்பிவிடுறோம், அதாவது அப்பா நான் அப்புறம் மயிலாங்கிறத ஒரு இருக்கார், இந்த 4-5 பேர் இருந்தவங்க. அப்போ இதே மேட்டூர் ஜங்கல்பேட்டில் கேம்ப் இருந்தாங்க, அங்கே வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு அடித்தாங்க. அடித்த பின்னாடி சரி நான் என்ன உண்மையை சொல்கிறது, இதுதான் நாங்கள் நடந்தது. அது அடித்தாங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா? எப்படி கொடுமை தான் அதிகம் அங்கே பண்ணலாம் பண்ணலாம் அடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. நான் வாழை ஈடு கொடுத்தாங்க, போய் உட்கார வேணா கை கட்டி கை கட்டி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ போய் உட்காந்துக்கிட்டோம், குப்புறம் தான் படுக்கணும், நிம்தா ஏ எங்கள் ஆளுங்க பாரு எப்படி உட்காந்துருக்கோம் அப்படிமா ஜங்கல்பேட்டில் அது போலீஸுங்க, என்னடா பண்ணுற நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நமக்கு அப்படியே தம் கட்டிட்டு, தொட்டி தேங்காய் தொட்டி இல்லை தேங்காய் தொட்டி அதெல்லாம் சோறு போடுவாங்க கஞ்சி, அதை குடிச்சிட்டு அப்புறம் எங்களுக்கு ஈரோடு அனுப்பிட்டாங்க. ஈரோடு போயிட்டு அப்புறம் அங்கே இந்த மணல் மூட்டையும் அப்புறம் 4 தேங்காய் ஒரு வெடி, அது ஓட்ட வெடி, அது அது கொண்டா இங்கே வச்சு இவன் ஜல்ட்டின் வச்சு ஒரு 2 கம்பி கொண்டா வச்சு ஓட்டா பிடிச்சி இவங்களாம் போராடினாங்க. ஏன் கல்லையாட்டி சந்தலியா, நாங்கள் சரண்டர் ஆனதும் கோயிலாண்டா கல்லையாட்டி சந்தல், அவங்களா ஒரு கதை, அவங்களா கதை பண்ணி நாங்கள் போடாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது என்னடா அநியாயமாக இருக்குது, பொய்யா போடி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஈரோட்டில் போயிட்டு அப்புறம் கோயம்புத்தூர் கொண்டு போனாங்க, கோயம்புத்தூர் 8 நாள் வச்சுருந்தாங்க, வச்சுருந்து அப்புறம் மெட்ராஸ் அனுப்பினாங்க. கோயம்புத்தூர்லாம் ஒரு 4 அடினாடி சமடி அங்கே வெறும் உடம்புல தான் அடித்தாங்க. சரி அப்படி அங்கேருந்து மெட்ராஸ் அனுப்பினாங்க, மெட்ராஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, ஜெயிலே இருப்பாங்க அப்புறம் நல்லா நாங்கள் இப்போ கேட்கறது எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, செய்வாங்க, தண்ணி எடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் சென்னையில் இப்போது எத்தனை வருஷம் ஜெயிலில்? 1 வருஷம் 12 நாள் ஒரு வருஷம் 12 நாள் எல்லாம் எங்கள் ஆளுங்க இருந்தது 15 பேர் இருந்தாங்க, எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டாங்க. நான் ஒரு அப்பா இருந்த அப்பு சின்ன பொண்ணா மயில்சாமி எல்லாம் இருந்தாங்க என் கூட, அவங்களாம் ரிலீஸ் ஆகிட்டாங்க. எப்படியோ ஒரு பத்திரம் வந்து மாற்றிக்குச்சு பட்டா காட்டு பதம், அதனால தள்ளி போட்டாங்க, அதை கொண்டாந்து கொடுத்த உடனே மக்கானால ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நீங்கள் முன்னாடி இருந்தீங்கல்ல, முன்னாடி இருந்தப்போ நீங்கள் வீரப்பனை போய் சந்தித்தப்போ அதாவது கரெக்டாக இந்தந்த நாள் இந்தந்த இடத்துல போய் சந்திக்கணும் அது எப்படின்னு கேட்டப்போ அது தெரியும்னு சொன்னீங்க, அது எப்படி தெரியும்? அது முன்னாடி நாள் சந்திக்கும் போது எதுவும் சொல்லுவாங்களா இல்லை எந்த வகையில் உங்களுக்கு? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் வந்து போவோம், போகும்போதே நான் காட்டுக்கு போயிட்டு தான் இருப்பேன் எப்பயுமே, டெய்லியும் அலங்காடு தான் போவோம், அலங்காட்டுக்கே காலை எந்திரிச்சு காட்டு வழியாக நான் போக மாட்டோம், அலங்காடு வேலை தான் போவோம்.
போயிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு ஆளாக வருவாங்க அவங்க. டெய்லி வீரப்பனை பார்க்க முடியும் நம்ம டெய்லியுமே அவங்க ஆளுங்களை பார்ப்போம். பார்த்தோன்னா ஏன் கோபால் என் பேர் என்ன நல்லா தெரிஞ்சிக்க அவளுக்கு. ஏன் கோபால் என்ன பண்ணி வேலை அப்படின்னா நீ வேலை இருந்து வந்தோம் அப்படின்னா சரி இப்போ தான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் சேமனை வேணும் என்ன கொண்டா கொடுத்தா கொடுங்க இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை என்னென்ன பொருள்லாம் அப்படி வாங்கி கொடுத்துருக்குறீங்க? நாங்கள் வாங்கி கொடுத்த அரிசி பருப்பு தாங்க. இல்லை வேறு சில இதாக வேறு துணி ஒரு செட்டு வாங்கி கொடுத்தோம். அது ஆர்எஸ்ல அவர் இருந்துட்டா இருப்பாவும் அவங்களாம் அவன் ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்தாச்சு நாங்கள். அதை பற்றி இப்போ என்ன பயமாக இருக்குது அதெல்லாம். சரி இப்போ நீங்கள் போகிறீங்க அவங்க ஆளுங்க வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னு அவங்க அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க? அது தெரிஞ்சு நான் அந்த இடத்துல வந்துடுவோன்னா அந்த கல் எடுத்து வச்சுட்டு போனாவே தெரிஞ்சுக்குவாங்க. கல் எடுத்து வச்சு ஒழிஞ்சிக்குவோம். ஓ இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த நான் கல் எடுத்து வச்சுட்டு போவோம். ஒரு கல் எடுத்து வச்சிருப்பீங்க வச்சிருப்போம். அவர் வந்தோன்னே கல் எடுத்து வச்சுன்னா ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்கும் நமக்கு. சரி வந்துட்டோம் அப்படின்னு வந்தோம்னா பார்ப்பாங்க. ஓகே இப்போ ஒருவேளை அப்படி இல்லாமல் இப்போ ஏதாவது கூப்பிட்றதுக்கு என்ன மாதிரி ஏதாவது வேற வழியில் வேற வழி இருக்கு எப்படி மான மாதிரி கத்துணுமே கூ அப்படிம்பாங்க. அதை விட்டா குரங்கு மாதிரி அப்படிம்பாங்க. அதுதான் இது இது மாதிரி என்னென்ன வகையால் கத்துவீங்க? இப்போ மானுன்னு சொன்னீங்க, குரங்கு, இன்னும் இன்னும் வேற மாதிரி ஏதாவது மான கத்தவங்க கத்துவாங்க. அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஆள் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நம்ம தான் டெய்லி அலங்காடு போகிறதாச்சு. நம்ம மூங்க வெட்டுவோம் மரம் வெட்டுவோம். ஸோ இல்லை இப்போ வரைக்கும் நீங்கள் மானு குரங்கு யானை சொல்லியிருக்கிறீங்க, இது மூணு தான் பயன்படுத்துவீங்களா இன்னும் இன்னும் வேறு ஏதாவது இருக்குது? வேறு எதுவும் பயன்படுத்த மாட்டோம். ஓகே மேக்ஸிமம் இந்த மூணு வரிச்சு இதுதான். இல்லை பள்ளம் ஒரிச்சி பள்ளத்து இருக்குது, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரிச்சியில் நாங்கள் இருப்போம் அப்படின்ருவோம். அவங்க ரெண்டு ஆள் அனுப்புவாங்க அந்த ஒரிச்சிங்கிற இடத்து வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்க உள்ளே இருந்துருவாங்க, நான் வெளியே தான் இருப்போம், நாங்கள் ஒளிஞ்சிக்குவோம். அப்போ அந்த கூப்பிட்டாங்கன்னா அவங்க அவங்க சத்தம் போடுவாங்க, சரி வந்துட்டாங்க அவங்க அப்படின்னு நம்ம எதுவும் இருந்து பொருள் கொடுத்துட்டு நான் வந்துட்டே இருப்போம். அதுதான். ஓகே இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி இது தவிர வேறு ஏதாவது தூது போகிற வேலை வேறு யாராவது கூப்பிட்டு வந்து தூதுகள் அதில் வேறு யாராவது நக்கீரவனை தான் கூப்பிட்டு போகணும். நாங்கள் நீங்கள் தான் கூப்பிட்டு போனீங்க நக்கீர இந்த சும்மா தென்னை மறைச்சிக்கிற பாரு தம்பி தான் அவரையும் நாங்கள் தான் கூப்பிட்டு போனது. கண்ணு கட்டி எங்கே 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 வந்து சந்திச்சாங்க, எங்கேருந்து கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு வந்து இங்கே இங்கே தான் கூப்பிட்டு வச்சு. ஓவி வாத்தியார் இருந்தார், ஓவியர் வாத்தியார் அவரே கொளத்தூர் இருக்காருங்க. அப்புறம் அவரை சந்திச்சுன்னா அவரை சொல்லி அவர் மூலியமாக வந்தாங்க. வந்தோடனே சிவசுப்ரமணி நான் இந்த சுப்பன் நான் மூணு பேரும் நடந்த போகிறோம். நைட்டு நான் மூணு மணிக்கு பகல் நைட்டில் மூணு மணிக்கு நடந்து கூப்பிட்டு போகிறோம். நேராக கூப்பிட்டு போய் தோனி பட்டிருந்து கீழே ஒருச்சியான தான் எல்லாமே பேட்டி எடுக்கிறோம். கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணியிருக்கீங்க? எப்படி இந்த கண்ணை கட்டி கூப்பிட்டு கண்ணை கட்டலை எதுவும் கட்டலை, நேராக தான் கூப்பிட்டு போனோம். என்னது நம்ம போகிறோம் நம்ம என்னது கண்ணு கட்டுறது நம்மளுக்கு இன்னும் வந்தாச்சு அப்படின்னு நேராக கூப்பிட்டு தான் போனோம். இங்கே ரோடு தான், நேராக கூப்பிட்டு போய் ஒருச்சியில் உட்கார வச்சுட்டு இங்கே உட்காருங்க இப்போ வந்துடுவாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து விடிஞ்சிக்கிச்சு. விடிஞ்ச பின்னாடி சொன்னோம் சரி இங்கே தான் வருவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பட்டிக்கு எங்கள் அப்பா அங்கே இருப்பாப்படி, எங்கள் அப்பா சுப்பிரமணி, எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணி, பட்டியில் தான் மாடு மேய்ச்சிட்டு இருப்பாப்படி. அங்கே போய் சொன்னோம், இல்லை பால இன்னும் வரல அவங்க இங்கே போயிருப்பாடுறது யாரும் வரல இந்த பக்கமே அப்படின்னாங்க. இப்போ இப்படி வந்திருக்காங்கப்பா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு அவங்க வருவாங்கன்னு நீ ஏன் பண்ணுறா அப்படின்ட்டாரு. அவரை சொல்லி மாதிரி இங்கே அவங்களே வந்துட்டாங்க. வந்தோன்னே அந்த ஆலாமரத்தடியை கொண்டு போய் வச்சு இல்லை அங்கே தான் பேட்டியை எடுத்தாங்க. சிவசுப்ரமணியம் இந்த இந்த சுப்பனும் அங்கே தான் எடுத்தாங்க. ஒரு நாள் ஒரு பகல் அங்கே தான் எடுத்து கிளீனாக பேட்டி அனுப்பி போயிட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ளே போலீஸ் வந்து எங்களை என்ன பண்ணாங்க, இப்படி தான் பண்ணிங்க அப்படின்னு. அதை அப்போ அங்கே நாகதண்டா அங்கே குடியிருந்தேன். அவர் கோபால் சார் வந்தாருங்களா? கோபால் அப்போ வரல, அப்போ வரல, அப்போ வரல, அப்போ வரல, அப்போ வரல. அது பின்னாடி தான் வந்தது. சரி அப்போ அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? அப்போ இங்கே தான் நான் இல்லை தானே. அப்போ உங்களை எதுவும் கூப்பிடலையா? நம்ம அப்போலாம் யாரும் கூப்பிடல. ஓகே இது ஃபஸ்ட்டு நாம் இது பண்ணும்ல உங்களை கூட அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு தான் கூப்பிட்டு போனது. ஓ சரி. அதுக்கு பின்னால நான்லாம் போகலை, இப்போ தம்பி பார்த்துக்கிட்டலாம் சுப்ரமணி. அதான் சரி பார்த்துட்டு சரி முடிச்சுட்டு அந்த பேட்டி எடுத்ததோட சரி நான் வந்துட்டோம். சரி இப்போ இந்த வீரப்பன் இறக்கும்போது நீங்கள் அந்த மூணு வருஷம் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் சம்திங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் இறக்கும்போது நான் கேரளா போயிட்டேன். கேரளா போயிட்டேன் வேலைக்கு. அப்புறம் நாங்கள் போய் எங்கள் இதில் கேரளாவில் டிவி பார்க்குறேன், இங்கே அடித்தது அவங்க அடிக்கலை, சும்மா பொய் சொல்லிட்டாங்க. வீரப்பனை எப்பவுமே சுட முடியாதுங்க என்னை பொறுத்த நானும் ஜெயிலிருந்து அப்பயே நான் சொல்லுவேன் எங்கள் ஆளுங்கட்டியே வீரப்பனை மட்டும் சுட்டு பிடிக்க முடியாது, அவர் சத்தாக தான் சாக முடியும்.
அவரை சத்தாதான் பிடிக்க முடியும். ஏன்னா அவரை சுட்டெல்லாம் பிடிக்க முடியாது. அவன் தான் போலீஸுமே. ஐயா, இப்போ நீங்கள் அவர் இறந்தப்போ இங்கே இல்லை கேரளாவில் இருந்ததா சொல்கிறீங்க, அதே நேரம் சுட்டு பிடிக்க முடியாது அவர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அப்போ முன்ன எனக்கு தெரியுங்க அது. அதான் எதை வச்சு சொல்கிறீங்க? கேரளா போகாது முன்னே அவர் காட்டில் தான் இருந்தார். காட்டில் இருக்கும்போது எங்கள் தம்பி காட்டுக்கு போயிருக்காரு, இங்கே சத்தியமங்கலம். அப்போ போகும்போது அவர் தான் என்னை அடிக்கடி அவனை ஃபோன் நான் பண்ணுவேன், என்னடா அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இவங்க தான் இருக்காங்க அப்படின்பா. அப்படி இருக்கட்டும் கூட நாம் இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ நான் அடுத்து கேரளா போய்ட்டு கூப்பு போயிட்டேன், இந்த கட்ட கூப்புக்கு நம்ம உளுந்திருப்பேட்டை துருவம் கள்ளக்குறிச்சி அந்த அப்போ தான் நான் இருந்தேன். அப்போ அங்கே இந்த தைல மரங்கள் இல்லைங்க, அதான் வெட்டிகிட்டு இருப்பேன் நாங்கள். இதுக்கு இதுக்கு என்ன ஈரோடு போவோம், அதுக்கு தான் நான் வெட்டிகிட்ருப்போம். அதுக்கு பின்னாடி தான் அவர் சத்தது. இல்லை ஆனால் இப்போது அந்த வண்டியில் வச்சு அவரை சுட்டு பிடிச்சது அதை வந்து நம்ம டிவியில் பார்த்தோம். 2004 அக்டோபர் 18 இப்போ இந்த சம்பவம் நடந்தது. அப்போது அவர் அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் இல்லை அது இல்லை அவர் அப்படி தான். அதெல்லாம் அவருக்கு வந்து கஞ்சி கொடுத்துருக்காங்க, கஞ்சியில் பாயாசம் வச்சு கொடுத்து. இப்போ எந்த போலீஸ் சுடலாம் சும்மா சொல்லிக்கிட்டாங்க. எந்த எஸ்ஐயும் அது என்ன ஒரு என்ன சொன்னாங்கல்ல எதுங்க எஸ்கேப் அதிரடி விஜயகுமார். விஜயகுமார்லாம் சுடவே இல்லை, அவர் தனியாக வந்து காரை தான் சுட்டிருப்பேன். அப்படி வீரப்பனை யாருமே சுடல. அந்த காருக்குள்ளே இருந்ததெல்லாம் ஏற்கனவே வீரப்பன் இறந்து 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 போன பாடி தான் கொண்டாந்து அவங்க சுட்ட தர்மபுரியில் சுட்டது தான் அவங்க. அப்போ அதுக்கு அதான் அதுக்கு முன்னாடி அப்போ அவர் இறந்தது எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி செய்தியெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு? நம்மளுக்கு தெரியும், நாங்கள் அங்கே இது ஆளுங்க இருக்காங்கல்ல. என்ன என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அது வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட போனது அவங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கே தான் இருந்தாங்களாம். இருக்கும்போது எங்கே யாரு தெரியுங்களா? செங்கப்பாடி தான் அவங்க பேர் தெரியாதுங்க. அவங்க நம்ம சொந்தக்காரங்கலாம் வருவாங்க போவாங்க அந்த பக்கம். நம்ம ஜெயிலில் இருந்தோம் நாங்கள். இப்போ ரொட்டிங்கிற முனுசாமி என் பையன் தெரியும், அது அவங்க ஜெயிலில் தான் இருந்தான். அவங்க அந்த மூலியமாக சொன்னாங்க இப்படி தான் கோபால் ஆயிடுச்சு, இது வந்து யாருமே சுடல. சொல்ல சொல்கிறேங்க எதுவுமே சுடல யாருமே. ஃபஸ்ட் கஞ்சி குடித்தாங்க, கஞ்சி கறிச்சி கொடுத்தாங்களாம், பசியில் வந்து சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட உடனே சரி போலீஸ் வரது சொன்னாங்க, எந்திரிச்சு போயிருங்க அப்படின்னாங்களாம். போகும்போது கஞ்சி ஆளுங்க மூமெண்ட்டம்லாம் தான் குடித்தாங்களாம். குடிச்சோடனே ஓடிருக்காங்க. ஓடும்போது கோவிந்தன் தலை சுற்றி விழுந்திருக்கான் கோவிந்தன். ஆனா வச்சுட்டான் நம்ம வேட்டினானா வீரப்பங்கிட்ட. அப்போ தான் சுண்டு காசடி என்ன பிடுங்கினானா. அப்போ நம்ம வந்துச்சா வேட்டு அப்படின்ட்டு பிடுங்கும் போது மூணு பேர் அவத்தியே கடந்துட்டாங்க. அது நீங்கள் அந்த செடியை பிடுங்கினார் அது எதுக்கு? கோபத்தில் ஓ கோபத்தில் கோபத்தில் பிடிங்கிருக்காரு. அப்புறம் சரி அதை பார்த்துட்டு அதே வேணு எங்கள் வழியாக போயிருக்கு, பாலார் வழியாக சத்துட்டாங்க அவங்க. சத்த பின்னாடி சாயங்காலம் எங்கள் வயதில் போயிருக்குது ஆம்புலன்ஸ்ன்னு செக் பண்ணி. எதே அவரை சுடும் எந்த ஆம்புலன்ஸ் வச்சு சுட்டுவாங்களோ அந்த ஆம்புலன்ஸ் போயிருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் இதில் போயிட்டு இங்கே வழி இல்லை பரஸ்பரம் தாட்டாங்க. தாட்டி அந்த பகவானை வைக்கும்போது தான் அவங்க பார்த்து அங்கே தான் தர்மபுரி சிங்காநல்லூர் அங்கே போகும்போது பார்த்துருக்காங்க இப்போ அப்படின்ட்டு. இப்போது அவரை சுட்டது வந்து அக்டோபர் 18 இப்போ அஃபிஷியலாக சொல்கிறது அந்த தேதி தான் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் அந்த செய்தியில் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த வண்டி போன செய்தி வந்து என்னைக்கு நடந்திருக்கு? அந்த அக்டோபர் 18 முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி, ரெண்டு நாள் முன்னாடின்னு ஏதோ கணக்கு இருக்கு? தேதியாக நான் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை, தேதியாக நான் வைக்கல. அதெல்லாம் அதில் போயிருக்குது வண்டி வந்துச்சு அப்படி சொன்னது தான் நம்ம செய்தி தெரியும். அங்கே போய் அவங்க சுட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். அவங்க அப்பயே அவங்க காட்டில் இருந்துட்டாங்க. காட்டில் இறந்த பின்னாடி தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போய் தான் தர்மபுரி ஆஸ்பத்திரி போகும்போது தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதான் இந்த ஆஸ்பத்திரியும் கொண்டு போகலை, எங்கேயுமே அவங்க கண்ணு தெரியாத எதுவுமே கொண்டு போகலை. எல்லாம் சும்மா அதையெல்லாம் டூப்ளிகேட் பண்ணது அவங்க அந்த எஸ்ஐ. அதுதான் மித்தது எதுவுமே கிடையாது, நல்லா இருந்தவர் தான். இவங்க சைனேட் கொடுத்து இங்கே அலங்காலே கொண்டுட்டாங்க. கொண்டு போயிட்டாலும் வீட்டு போனது அவங்கள வீட்டு போனதை நாங்கள் தான் பார்த்தோம், நாங்கள் தான் பெரிய சுருப்பிளி, நான் தான் சுட்டேன். அதான் இப்போது அந் வீரப்பனை வந்து இப்படி கொண்டோன்னு தெரிஞ்சால் அது நம்மளுக்கு ஒரு ஒரு வீரம் கிடையாது அப்படிங்கிறதுனால. இப்படிங்கிறது தான் வீரப்பன் நேராக போய் அவங்களாம் சுட முடியாது எவனுமே. எந்த போலீஸ்காரெல்லாம் எவனும் இருந்தாலும் சரி நேராக போய் சுட்டது யாருமே இல்லை. அந்த வீரப்பன் எப்படி இருந்தாலும் இப்படி ஒதுங்கி போவாங்க. நாளை கண்ணாரை பார்ப்போம் நாங்கள் பழத்தில் உட்காந்துக்கிட்டு. என்ன என்ன பார்த்தீங்க? போலீஸ்காரே பார்ப்போம். எது வீரப்பன் இருக்கும்போது போலீஸ்காரங்க வருவாங்க அப்படியே ஒதுங்கி போறதை பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துல? தோனிவுடு பள்ளம் வாழங்குழி இதில் ஓட ஓட டொப்பியெல்லாம் அணிஞ்சிட்டு போயிருக்காங்க. வீரப்பன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன்,
இப்போ பார்த்தோன்னே ஒரு துப்பை சத்தம் தான் கேட்டுருக்குது. ஓட ஓட தொப்பி தலை தொப்பி எல்லாம் போட்டு பாலாத்து வழியாக போய் பஸ் ஏறி ஓடி போயிட்டாங்க. ஓ, வீரப்பன் பார்த்தா அவ்வளோ பயம். ஆ, அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. இதே கோபாலகிருஷ்ணா நான் அதை பிடிக்கும் இதை பிடிக்கிறேன்னா பாலத்தில் குண்டு வச்சாங்களாம். அது அது இருக்கும்போது அங்கே தான் இருந்திருக்காரு. அவர் இருந்துட்டு பார்த்து சரி போகடான்ட்டு குண்டு வச்சோன்னு இவனை தூக்கிட்டாங்க. கோபாலகிருஷ்ணா என்ன பண்ணாங்க, கால் முட்டி தான் போச்சு. இப்போ அவங்களது இப்போ வீரப்பன் இந்த காட்டுக்குள்ள இப்போ இருக்கிறார், இந்த நேரத்தில் இந்தந்த இடத்துல இருக்கிறாருன்றதெல்லாம் போலீஸுக்கு தெரியும். ஆனால் பிடிக்காம தெரியும் 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 அதெல்லாம் தெரியும். ஒன்றுமே அது நல்லா தான் இந்த ஏரியா தான் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்கன்ட்டு அவங்க நல்லாவே தெரியும். சரிங்க. இப்போ வீரப்பன்லாம் இப்போ அந்த இறக்கும்போது சரி, இப்போ அதுக்கப்புறமும் சரி, உங்களுக்குலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை பிரச்சனையும் கிடையாது. இவ்வளோ எங்கள் ஒய்ஃப் இருந்துருச்சு, என் மகன் இறந்துட்டான் ஆக்சிடெண்ட்டில், இருந்தான் ஒருத்தந்தான், என் மறுமூடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை ஏகப்பட்ட இதே நான் காசு செலவு பண்ணிட்டேன். நான் வந்து ஓ, நீங்கள் அந்த கேஸுக்கு கேஸுக்கு நிறைய செலவாயிடுச்சு. கேஸ் ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. மெட்ராஸே நடக்கணும், சென்னைக்கே நடந்தாலும் நாங்கள் பஸ்ஸுக்கு டெய்லி காலையில் போ சாயங்காலம் போனால் காலையில் 8-9 மணிக்கு இங்கே ஊருக்கு வரணும், வேலைக்கும் போக முடியாது. கோயம்புத்தூர் போனோம், கோயம்புத்தூர் அப்படித்தான். உங்களுக்கு வேறு யாரும் உதவியெல்லாம் பண்ணலைங்களா? எந்த உதவி நமக்கு இல்லை, யாரும் உதவி செய்யல. இந்த வீரப்பனுக்கு ஆதரவாக பேசுகிற கட்சிக்காரங்க இல்லை ஊரில் இருக்க பெரியவங்க சும்மா பேசுனது அவங்கெல்லாம், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான். யாரும் உதவி யாரும் செய்யலை. சரிங்க. இப்போது உங்களுக்கு இப்போ ஏதாவது தேவை இருக்குங்களா? அரசாங்கத்திட்ட ஏதாவது வைக்கிறதுக்குன்னு கோரிக்கை ஏதாவது இருக்கா? நம்ம என்னத்தை வைக்கிறதுக்கு மேலாம்ப்பா, நம்ம குடும்பம் இதாகிருச்சு, இதுவங்க நம்ம என்னத்தை வச்சு நம்ம என்ன சாங்க முடியும்? எதுவும் இல்லை. சரிங்கய்யா, சரி சரி, ஓகேங்கய்யா. இப்போது வீரப்பன் பற்றி அதாவது அந்த நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவருக்கு நீங்கள் எப்படிலாம் செயல்பட்டு உதவி பண்ணீங்க, அங்கங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படி நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. எங்களோட பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தது எல்லாமே உண்மை பதிவுகளை தான் நான் சொல்கிறேன். அந்த இதில் அதே எஸ்பிடி நான் அப்போ தான் சொன்னானே, மேட்டூரில் ஜங்கல்பேட்டில் இவர் யாராக இருந்தவன்னு ராமலிங்க சைட்டி, அவர்கிட்டயே நான் சொன்னேன் இப்படி தான் நாங்கள் அலங்கால தான் வேலை செய்யணும். நம்ம நான் போயிட்டு தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். அவங்க எடுத்து துப்பாக்கி எடுக்கிறாங்க, உடனே தரலாம் சுட்டு விடுவாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டேன் நான். ஓகே, என்ன என்ன சொன்னாங்க அதுக்கு? அதுக்கு அவர் யாரும் எதுவுமே கண்டுக்கல. சரி, ஓகே. அப்போ அந்த வகையில் அங்கேயும் சரி இங்கேயும் சரி, எப்போ நான் சொல்லியிருக்கீங்க, இது கண்டிப்பாக மக்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். உள்ள என்ன நடந்ததுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறது பற்றி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா தான் நடக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக அதை தெரியப்படுத்தணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. நன்றி, நல்லது செய்யுங்க. பிரச்சனை இல்லாமல் அது நீ நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லா பெருமை வரும் இன்னும்.